அனைவருக்கும் வணக்கம். சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். மத்திய அரசின் அதிரடியான மற்றும் அசத்தலான திட்டத்திற்காக டோல்கேட்டுகளில் அதிரடி மாற்றம் நடைபெற்று வருகிறது. வாகனங்களின் விரைவான போக்குவரத்திற்காக நாடு முழுவதும் தேசிய நெடுஞ்சாலைகளை மத்திய அரசு அமைத்துள்ளது. இதன் காரணமாக தொலைதூர பயணங்கள் தற்போது மிகவும் எளிதாகிவிட்டது. ஆனால் தேசிய நெடுஞ்சாலைகளில் குறிப்பிட்ட அளவு இடைவெளிகளில் அமைக்கப்பட்டுள்ள டோல்கேட்டுகளில் கட்டணம் செலுத்திவிட்டு செல்ல சில சமயங்கள் நீண்ட நேரம் ஆகிறது. வாகன ஓட்டிகள் பணமாக செலுத்துவதால் டோல்கேட்டுகளில் பண பரிமாற்றத்திற்காக சிறிது நேரம் ஆகிறது. எனவே அந்த சமயத்தில் மற்ற வாகனமும் காத்திருக்க வேண்டிய சூழல் உருவாகி டோல்கேட்டுகளில் மிக கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு விடுகிறது. இதனை தவிர்ப்பதற்காக ஃபாஸ்டேக் ஒன்றிய முறையை மத்திய அரசு அமலுக்கு கொண்டு வந்தது. அநேகமாக இந்த ஃபாஸ்டேக் சிஸ்டம் எப்படி செயல்படுகிறது என்பது நம் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். இருந்தாலும் இதை பற்றிய ஒரு சின்ன அறிமுகம். RFID, அதாவது ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் என்று சொல்லக்கூடிய, இதனை சார்ந்த ஃபாஸ்டேக் கார்டு வாகனத்தின் விண்டுஷீல்டில் ஒட்டப்படும். இதற்கு செல்போன் போல நாம் முன்னரே ரீசார்ஜ் செய்து வைத்து கொள்ள வேண்டும். நம் வாகனம் டோல்கேட்டை கடக்கும்போது அதற்குரிய கட்டணம் இதிலிருந்து கழித்து கொள்ளப்படும். இந்த ஃபாஸ்டேக் முறை மூலம் பல்வேறு நன்மைகள் உள்ளன. கட்டணம் செலுத்துவதற்காக நாம் டோல்கேட்டில் நீண்ட நேரம் முதலில் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சுங்கச்சாவடிகளில் ஃபாஸ்டேக் பயனாளர்களுக்கான தனியாகவே ஒரு லேன் வழங்கப்பட்டிருக்கும். அந்த லேன் மூலம் நாம் சென்று கொண்டே இருக்கலாம். ஃபாஸ்டேக் இல்லாத மற்ற வாகனங்களைப் போல் கட்டணம் செலுத்த காத்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அத்துடன் பணத்தை ரொக்கமாக கையில் வைத்திருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. இந்த ஃபாஸ்டேக் முறை மூலமாக டோல்கேட்டுகளில் நெரிசல் குறைக்கப்படும். எனவே இன்னும் 4 மாதங்களில் அனைத்து வாகனங்களுக்கும் இந்த ஃபாஸ்டேக் முறையை மத்திய அரசு கட்டாயம் செய்ய இருப்பதாக கடந்த ஜூலை மாத தொடக்கத்தில் தகவல் வெளியாகின. NHAI எனப்படும் இந்திய தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையத்திற்கு, அதாவது நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் கடந்த மாதம் கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தது. இந்தியாவின் அனைத்து நெடுஞ்சாலைகளிலும் உள்ள அனைத்து டோல் லைன்களிலும் ஃபாஸ்டேக் லைன்களாக மாற்றம் செய்யும்படி வலியுறுத்தியிருந்ததாக தகவல் வெளியாகின. இதன்படி தேசிய நெடுஞ்சாலைகளில் வரும் டிசம்பர் 1 முதல் எலக்ட்ரானிக் டோல் கலெக்ஷன் கட்டாயமாக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. இதற்கு ஏற்ற வகையில் தேசிய நெடுஞ்சாலைகளை மாற்றம் செய்யும் பணிகள் தற்போது மிகவும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த சூழலில் இந்தியாவின் 75% தேசிய நெடுஞ்சாலைகளில் இ டோலிங் கட்டமைப்பு வசதியை இந்திய தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் ஏற்படுத்திவிட்டது. எஞ்சிய 20-25% டோல்கேட்டில் அதனை ஏற்படுத்தும் பணிகளை மிகவும் தீவிரமாக செய்து வருகிறது. இந்த திட்டம் அமலுக்கு வந்தால் டோல்கேட்டுகளில் போக்குவரத்து நெரிசல் வெகுவாக குறையும். சில சமயங்களில் தேசிய நெடுஞ்சாலைகளில் பயணம் செய்ததன் மூலம் மிச்சம் பிடிக்கப்பட்ட பெரும்பாலான நேரத்தை டோல்கேட்டுகளில் கட்டணம் செலுத்துவதற்காக காத்திருக்கும் போது வாகன ஓட்டிகள் இழந்து விடுவதாக கூறுகின்றனர். அவர்களுக்கு இந்த திட்டம் மிகவும் பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். நன்றி. ஜெய்ஹிந்த்.